ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறால் தொக்கு எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு, கடாயில் நல்லா எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை, ஒரு மூணு தக்காளி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வந்து நம்ம வதங்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா இது பண்ணி விட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதோட நல்லா நான் வந்து ஒரு கால் கிலோ வந்து இறால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இறால் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நாம் ஒரு நல்லா வேகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி நல்லா வேக விட்டுடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அந்த இதெல்லாம் இதானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி நல்லா சுண்டி நல்லா நம்மளுக்கு அந்த தொக்கு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம வந்து இதில் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இதை இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான சுவையான இறால் தொக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.